தண்ணீர் எப்படி திராட்சை ரசமானது? இயேசு செய்த முதல் அருமடையாளம் கானாவூர் திருமண விழாவில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியது என்பது நாம் அறிந்தது. யோவான் நற்செய்தியும் இயேசுவின் அருமடையாளங்களில் முதல் அடையாளம் இதுதான் என்றும், திருமண வீட்டாரின் தேவையை அறிந்து அன்னை மரியின் பரிந்துரையை ஏற்று இயேசு அதனை செய்தார் என்பதையும் குறிப்பிடுகிறது. ஒரு கவிஞரின் பார்வையில் எவ்வாறு தண்ணீர் திராட்சை ரசமானது என்பதை நாம் இங்கு பார்ப்போம். ஒருமுறை ஒரு பல்கலைக்கழகத்திலே திருநூல் வகுப்பில் தேர்வு நடந்து கொண்டிருந்தது. அந்த திருநூல் தேர்வில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய அருமடையாளத்தின் ஆன்மீக முக்கியத்துவம் பற்றி மாணவர்கள் எழுத கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அங்கிருந்த மாணவர்கள் எல்லோரும் தங்கள் சிந்தனைகளை வேக வேகமாகவும் பக்கம் பக்கமாகவும் எழுதி குவித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு மாணவன் மட்டும் தனது பார்வையை ஜன்னல் வழியே வெளியே உலாவ விட்டான். நேரமும் சென்று கொண்டிருந்தது. இதனை கண்ட ஆசிரியர் அம்மாணவன் அருகில் வந்து, ஏதாவது உனக்கு தெரிந்ததை நீ எழுத வேண்டும் என்று அவனை வற்புறுத்தினார். அப்போது அந்த மாணவன் தண்ணீர் திராட்சை ரசமான அந்நிகழ்வினை பற்றிய தனது சிந்தனைகளை எல்லாம் ஒரே வரியில் எழுதி அந்த ஆசிரியரிடம் கொடுத்தார். அந்த ஒரு வரியும் என்றும் மறக்க முடியாத வரியாக உருவானது. அந்த காகிதத்தில் என்ன எழுதியிருந்தது என்றால், தண்ணீர் தனது தலைவனை கண்டதும் வெட்கி சிவந்தாள் என்று எழுதியிருந்தது. The water met its master and blushed. தனையனை கண்டதும் நங்கை சிவந்தாள் என்று நிறமற்ற தண்ணீரை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி தனது தலைவராகிய இயேசுவை அவள் சந்தித்ததும் வெட்கத்தால் சிவப்பு நிறமுடைய திராட்சை ரசமாக மாறினாள் என அந்த மாணவன் எழுதினான். அந்த மாணவன் வேறு எவரும் இல்லை, 36 வயதுகள் வரை மட்டுமே இந்த பூமியில் வாழ்ந்தாலும் தனது கவிதைகளால் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆங்கில கவிஞர் பைரன் ஆவார். உங்கள் விமர்சனங்கள் கமெண்ட் செக்ஷனில் வரவேற்கப்படுகின்றன. ஊக்கமூட்ட விரும்புவோர்கள் எங்கள் நம்பிக்கை நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.